பசும்பால் இருந்தால் நல்லது, தயிர் இருந்தால் ரொம்ப நல்லது, செல்வம் சேரும். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையில் தூங்குறதை நிறுத்தணும். அதுபோல் ஒவ்வொரு வீட்லேயும் பச்சை கற்பூரம் அவசியம் இருக்கணும். விளம்பரி சங்குக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு. காலையில் தண்ணி தெளிக்கணும், கோலம் போடணும், செம்மண் பட்டை போடணும். பெண்கள் அதே போல் விளக்கு வைத்த நேரத்தில் 6 மணிக்கு மேலே வீட்டின் தலைவாசப்படியில் உட்காரக்கூடாது. தான் வீட்டின் தலைவாயில் தலைவனுடைய ஆயுளை குறிக்கும். எல்லா இடங்களில் மூளை முடுக்குகளிலும் குப்பைகள் சேரக்கூடாது. நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தால் புண்ணியமாகவும், பிறருக்கு தீங்கு செய்தால் பாபமாகவும் எடுத்து கொள்ளப்படும். திரையம்பகம் யஜாமகை சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாறு கபீப வந்தனான் விருத்தியோர் புட்சியம் அமர்ந்தார். வணக்கம், வணக்கம், வணக்கம். எல்லார் வீட்லேயும் செல்வம் வருவதற்கு ரெடியாக இருக்குது. எல்லார் வீடுகளுக்குள்ளோரும் மகாலட்சுமி பாரபட்சம் இல்லாமல் செல்வத்தை பணத்தை கொடுக்க இருக்கிறாள். தெய்வங்கள் யாவும் ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு பார்ப்பதில்லை. 100% உண்மை. நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்களா, மாடி வீட்டில் இருக்கிறீர்களா, குடிசையில் இருக்கிறீர்களா, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீர்களா, இல்லை என்றால் தோட்டத்தில் ஒரு வீட்டிலே வசிக்கிறீர்களா, பங்களா வீட்டில் வசிக்கிறீர்களா என்பதெல்லாம் இறைவன் பார்ப்பதே இல்லை. ஒன்றை மட்டும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் செய்யும் செயல்களில் நன்மை தீமைகளை பொறுத்தே உங்கள் வாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தால் புண்ணியமாகவும், பிறருக்கு தீங்கு செய்தால் பாபமாகவும் எடுத்து கொள்ளப்படும். இந்த ஒப்பற்ற உண்மை வாழும் மனிதர்களுக்கு, சகஜமான மனிதர்களுக்கு தெரிவதில்லை. என் அருமை நண்பர்களே, உலக சேமத்திற்காக நாடு நலம் பெற வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனிதர்கள் எதையாவது ஒன்றை பற்றி கொண்டு வாழ்க்கையில் மேலே வர வேண்டும் என்கிற உயிரிய நல்ல எண்ணத்தோடு சாய்ராம் பக்தர்களுக்கும் காஞ்சிமகா பெரியவாளுடைய பக்தர்களுக்கும் பழனி கணக்கன்பட்டி சர்க்குரு மூட்டை சுவாமிகளுடைய பக்தர்களா அனைவரையும் அடியேன் வணங்குகின்றேன். திருச்சிற்றம்பலம். உலகெங்கும் பல நாடுகளில் இருந்து நம்மளுடைய தமிழ் புல்லட்டின் சேனல்கள் வாயிலாக பல நல்ல அரிய கருத்துக்களை தருகிறோம். நம்முடைய பழைய பண்பாட்டு முறைகள், வாழ்வியல் முறைகள் இவைகளின் வாயிலாக நாம் மறந்து விட்டதை நினைவுபடுத்துவது தான் அடியனுடைய பதிவு. வீட்டில் பொறுத்தளவில் வந்து ஒரு மனிதனுக்கு செல்வம் வேணும்னா எங்கே போகணும், பணம் வேணும்னா என்ன செய்யணும், பணம் வருவதற்குண்டான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், பிறகு கடைபிடிக்க வேண்டும். எல்லார் வீடுகளிலும் மங்களத்தன்மை குறையாமல் வச்சுக்கணும். வீட்டில் எங்கே பார்த்தாலும் துணிமணி தோரணங்கள், எல்லா இடங்களிலும் மூளை முடுக்குகளிலும் குப்பைகள் சேரக்கூடாது. வீட்டில் அழுக்கில்லாமல் பார்த்து கொள்ளணும், துணிமணியில் அழுக்கில்லாமல் பார்த்து கொள்ளணும். உடுத்தும் உடை, படுக்கும் இடம் எல்லாவற்றிலேயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். துர்வாடை இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வீட்டினுடைய கதவு திறந்திருக்க வேண்டும். தலைவாசல்ல சில வீட்டில் திறக்கிறதே இல்லை. தலைவா இல்லை, தோரணும் தொங்கணும். வாரத்தில் 7 நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு வீடு வாசல்லாம் கழுவி பெருக்கி எடுத்து டேபிள் சேரெல்லாம் தொடச்சி வச்சு தலைவாசல் நிலைக்கு எல்லாம் நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவி எடுத்து மாவிளை தோரணும் சந்தனகம் பொட்டு வச்சு வாசலில் நல்ல தூபம் காட்டணும், கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் ஏதோ ஒன்று எல்லாம் காட்டணும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் தான் வீட்டின் தலைவாயில் தலைவனுடைய ஆயுளை குறிக்கும். சில வீட்டு கதவை திறந்தால் டர்ன்னு சத்தம் கேட்கும். அதனால் அதெல்லாம் சில வீட்டு கதவை திறக்கிறதில்ல, ஒத்த கதவு வழியாக போகிறது வர்றது. தலைவாயில் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், காயம் இருக்கக்கூடாது, அடிபடக்கூடாது. அதனால் பெண்கள் அதே போல் விளக்கு வைத்த நேரத்தில் 6 மணிக்கு மேலே வீட்டின் தலைவாசப்படியில் உட்காரக்கூடாது. அதே மாதிரி வாசலுக்கு நேர் எதிராகவும் உட்காரக்கூடாது. கால் நீட்டி உட்காடுறது, படுத்திருக்கிறது, கால் மேலே காலை போட்டு உட்காடுறது. 6 மணிக்கு விளக்கு வைத்த நேரம் மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்வார். வீட்டில் வாசலில் விளக்கு பொருத்திடணும். சாயங்காலம் ஆனால் மாலை வேளையில் தண்ணி தெளித்து கோலம் போடணும். இந்த பழக்கமே இப்போ குறைஞ்சிட்டு வருது. காலையில் தண்ணி தெளிக்கணும், கோலம் போடணும், செம்மண் பட்டை போடணும், மாலையிலையும் விளக்கு பொருத்தணும். விளக்கிட்டாருக்கு மெயின் நெறி. அதுபோல் ஒவ்வொரு வீட்லேயும் பசும்பால் அவசியம் இருக்கணும். பசும்பால் இருந்தால் நல்லது, தயிர் இருந்தால் ரொம்ப நல்லது, செல்வம் சேரும். உப்புக்கல் இருக்கணும், துவரம்பருப்பு இருக்கணும். இது மாதிரி இருக்கும் பொழுது வளம்புரி சங்கு இருக்க வேண்டும். வளம்புரி சங்கு பார்க்கடலில் தோண்டிய மகாலட்சுமி. சங்கின் நாதத்திற்கு அடியில் துர்தேவதை வராது. சங்கு வளம்புரி சங்குக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு. அதுபோல் சோழிகள் அந்த காலத்தில் வீட்டில் பல்லாங்குழி விளையாடும். சோழிகள் இருந்தால் துர்தேவதை வராது. அதுபோல் கோமதி சக்கரம் மகாலட்சுமி கடாட்சத்தை வீட்டில் பூரணமாக கொண்டுட்டு வரும். குன்றின் மணிகள், சிகப்பு குன்றி மணி, வெள்ளை குன்றி மணி, இந்த மாதிரிலாம் குன்றி மணிகள் இருக்குது.
அதுபோல் ஒவ்வொரு வீட்லேயும் பச்சை கற்பூரம் அவசியம் இருக்கணும். பச்சை கற்பூரம் இல்லாத ஒரு பண்டமே கிடையாது. திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய மகிமையே அந்த பச்சை கற்பூரம் தான். பச்சை கற்பூரம் அதோட குங்குமப்பு சேர்த்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டால் அதனுடைய கபகமன் மனம் செல்வத்தை இருக்கும். பச்சை கற்பூரம் குங்குமப்பூ பேங்கிங் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் புதன் கெட்டு போச்சோ அவங்கெல்லாம் பச்சை கற்பூரத்தையும் குங்குமப்பூவையும் ஒரு பேப்பரில் வச்சு மடித்து பாக்கெட்லேயே வச்சுக்கலாம், பணம் வைக்கிற பெட்டியில் வைக்கலாம். அதே போல் கருமஞ்சள், அந்த காலத்தில் மஞ்சக்கிழங்கு இல்லாத வீடு இருக்காது. கருமஞ்சள் செல்வத்தை ஈர்த்து வரக்கூடிய ஆற்றல். துளசி மாலை ஆண்கள் அணிய வேண்டும். அதுபோல் இந்த கிட்டத்தட்ட 3, 4, 5, 6, 7, 8 பொருள் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் அதெல்லாம் கண்டிப்பாக வேண்டும். மகாலட்சுமி பெண்கள் தாலியில் கஷ்டப்பட்டாவது ஒரு வெள்ளிலையாவதும் ஒரு மகாலட்சுமி டாலர் போடணும், தங்கத்திலையாவது போடணும். அதே மாதிரி வாழ்க்கையில் பொறுத்தவரை ஒவ்வொரு வீடு நல்ல மனமாக குணமாக இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி திருஷ்டி எடுத்து போடணும். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் தூங்கிறத நிறுத்தணும். 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார எந்த வீட்டில் ஆதித்ய கிருதயம் படிக்கிறதோ வீடு வாசல் பெருக்கி கோலம் போட்டு குலதெய்வ பூஜை பண்ணணும். ஆதித்யன் வழிபாடு சூரிய வழிபாடு, ஆதித்யன் என்ற சொல்லுக்கு சௌகரியத்தை தரக்கூடியவர். அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னா வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையானால் என்ன பண்ணணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரியனிலிருந்து தான் எல்லா ஒளி அலைகளும் வருது. இறந்தவர்கள் முக்தியடைய வேண்டுமானால் சூரிய வழிபாடு சூரிய பூஜை நடத்தினாலே போதும். பிதுர்லோகத்திற்கு தலைவர் சூரிய பகவான். நீங்கள் செய்கிற பூஜைகளெல்லாம் வாங்கி கொண்டு பிதுர்லோகத்தில் கொண்டே கொடுப்பார். சில பேருக்கு யோகம் இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் ஜாதகம் நல்லாயிருக்கும், முன்னேற்றம் அடையணும்னு சொன்னால் ஆக மாட்டோம். இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் இவைகளெல்லாம் முறையாக செய்யாமல் இருக்கிறோம். அதனால் அதை பொறுத்தளவில் மூக்கால் அழுதுகிட்டு என்னென்னமோ வேலை செய்கிறோம். இறந்தவர்களுக்கு அமாவாசை தோறும் ஏதாவது ஒரு வகையில் காக்காய்க்கு சாப்பாடாக வைக்கணும். திவசத்தை விடாமல் கொண்டாடணும். நதி நீர்நிலைகள் கடல் இது போன்ற இடங்களுக்கு போகணும். இதெல்லாம் செய்கிறது நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவோ வேலை செய்வாங்க, எவ்வளவோ சம்பாதிப்பாங்க, எவ்வளவோ காசு செலவழிப்பாங்க. வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய முன்னோர்கள் நமக்காகவே வாழ்ந்து விட்டு சென்றார்கள். அவர்களுக்காக நம்ம செய்தாலே பெரிய செல்வ கடாட்சம் உண்டாகும். இறந்தவருடைய படங்களை எல்லாம் தெற்கு திசை பார்த்து வைக்கணும். அவங்களுக்கு ஒரு பூ வைத்து ஆராதனை பண்ணணும். படுக்க போகும்போது அவங்கள கும்பிட்டுட்டு படுக்கணும். காலையில் அவங்கள கும்பிட்டு எழுந்திருக்கணும். அவர்களுடைய எண்ணங்கள் நினைவுகள் எல்லாமே இந்த பூமியில் பல லட்சம் எண்ணங்கள் பூமியிலே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் சத்தாகர்ஷ்ணம் என்று பேர். ஆகையினால இந்த உலகில் ஒளி ஒளி தான் பிரதானமாக இருக்குது. ஒளி ஒளியால் ஆனால் அதனுடைய அடையாளமாகத்தான் உலகை ரட்சிக்கக்கூடிய மகாவிஷ்ணுவே சங்கு சக்கரத்தை கைகளில் வச்சுருக்கிறார். அதனால் சங்கு ஒளியை குறுக்கும் சக்கரம் ஒளியே இந்த லைட் அண்ட் சவுண்ட். அதனால் உலகை ஆண்டவன் ஒளியால் படைத்தான் என பைபிளில் கூட சொல்கிறாங்க. இஸ்லாமியர்கள் ஒளி கடவுளை தான் ஒளியுள்ளான்னு சொல்கிறாங்க. ஓம் எனும் பிரணவத்தை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதனால் ஓம் எனும் பிரணவம் விநாயகரை வழிபாடு செய்யும். ஆக இப்படிப்பட்ட நிலையில் பஞ்சபூதங்களை தான் அந்த ஓம் இயக்குகிறது. அதனால் அண்ட பிண்டங்களில் நீக்கமர நினைந்திருக்கிறது. மந்திரங்களும் ஓமியினும் ஒளி அலையத்தான் கையில் வச்சுருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் நமது எண்ணங்கள், நம்மளுடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்கள் ஜென்ம ஜென்மங்களாக ஆலயத்தில் ஆடியோ வீடியோ முறையில் பதிவு செய்யப்படுகிறது ஆகாயத்தில். அதனால் ஒரு விஷயம் சொல்கிற, வீட்டில் வந்து அமங்கலமான வார்த்தைகள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நிற்கும். அதனால் சண்டை சச்சரவு ஓயாது, தலைவரி கோலம். வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சாயங்காலம் ஆகிட்டால் துணிமணித்து முகமெல்லாம் கைகால் முகம் கழுவி பூ வச்சு விளக்க பொருத்தி ரெண்டு பாட்டை பாடணும், உட்காந்துருக்கணும், அமைதியாக இருக்கணும், நல்ல சிந்தனைகளை இது பண்ணணும். நான் வெற்றி பெற்று வெற்றியாக நான் அமோகமாக இருக்கிறேன், எனக்கு துன்பம் இல்லை, என்னை என் குலதெய்வம் காத்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய பிதர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்ற நல்ல எண்ணம் சொல்ல சொல்ல ஆகாயத்தில் போகும். மாலை வேளையில் மகாலட்சுமிக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு உண்டு. அதனால தான் தீபஞ்சோதி பரபிரம்மை என்று சொன்னார்கள். மாலை வேளையில் எந்த வீட்டில் விளக்கேற்றி தூப தீபம் மாறாது மாத்திரம் பண்ணால் மாத்திரம் பத்தாது. அந்த நேரம் டிவி அலற விடாமல் ஓய்வாக உட்காந்துருக்கணும். கொஞ்சமாவது உங்களை நீங்களே உற்று பார்க்க வேண்டும். மாலை வேளையில் லக்ஷ்மி கடாட்சம் பெறுகிறதுக்கு மகாலட்சுமி வீட்டுக்கு வருவார். இப்போ வரும்பொழுது எப்படி இருக்கணும், வீட்டில் வந்து அமங்கல ஒளி கேட்கக்கூடாது. எல்லா வீட்லேயும் மங்கள ஒளி இருக்கணும். சங்கு நாதம் ஏற்ற வேண்டும். வீட்டில் சங்கு ஒழிக்கணும். சிவபுராணம் பாராயணம் செய்ய வேண்டும். சாயி சரித்திரங்களை சொல்லி கொண்டிருக்கிறான். உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ, எந்த மகானை பிடிக்குதோ, மகான்கள் வேகமாக உங்கள் குலதெய்வம் குடும்ப தெய்வம் இஷ்ட தெய்வத்தோடு இல்லாமல் இப்போ நவக்கிரகங்களையும் வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அதனால் மகான்களை வழிபட ஓம் அகத்தி சாய நமக சொல்லலாம். ஓம் எந்த தேவதை வேணாலும் சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் மகாலட்சுமி திருப்பார்கடலில் தோண்டுனா அதனால் குழந்தைகளுக்கு கூட பார்த்திங்கன்னா சங்கில் நீங்கள் பால் கொடுங்க, சின்ன சங்கு.
இப்போ படுத்திருக்கும் போது சங்க தலைமாட்டுக்கிட்ட வச்சுக்கோங்க, கெட்ட கனவு வராது, உலட்டாது, வீட்டில் துர்தேவதைகள் நடமாட்டம் இருக்காது, ஓட்டா நட சதையெல்லாம் இருக்காது. அதே போல் மேலே மாடியில் போய் எந்த ஒரு வீட்டில் மேலே வந்து இப்போ செம்மன் பட்ட கோலம் போட்டு அங்கு சங்கு வச்சு குத்துவிளக்கு வச்சு மாடியில் ஆகாய தேவதையை பூஜை பண்ணணும். ராத்திரி தேவதைன்னு ஒன்று இருக்குது, அது வருவதற்குரிய காலம் இரவு 8-9, அந்த ராத்திரி தேவதை வரும்பொழுது தான் ஷிஃப்ட் மாறுற மாதிரி. அப்போ நம்ம வீட்டில் பாதுகாப்பு தேவதைகள் எல்லாம் பலமாக இருக்கும். அதனால் வீட்டில் கதவு சாத்த போகிறதுக்கு முன்னால் உங்கள் வீடு, உங்கள் ஊரில் உள்ள பிரதானமான தேவதை, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதையினுடைய கோவில் நடை சாத்துகின்ற சத்தம் கேட்ட பிறகு தான் உங்கள் வீட்டு கதவு சாத்தணும். ஆனால் சில வீட்டில் கதவு சாத்தியே கிடக்கு. அதனால் நாம் கிராமம் நகரம் இவைகளை உள்ளிட்டதோடு வாழ்கிறோம். நம்மை காப்பதற்காக இறைவன் பல வடிவங்களில் பல ரூபங்களில் வருகிறார். அதனால் பிறரை பொறாமை கொள்ளும்படி இருக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறை திஷ்டி எடுக்கணும். அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கணபதி ஹோமமாக செய்து கொள்ள வேண்டும். வீட்டில் மங்கள பொருள் இருக்க வேண்டும். மங்கள தூப தீப ஆராதனைகள் செய்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது தான் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது தான், ஒரு வீட்டில் துளசி இருக்கணும், சாம்பிராணி இருக்கணும், மருதம்பட்டை இருக்கணும், நாயுருவி இருக்கணும், வசம்பு இருக்கணும், பேய்ப்புடல் இருக்கணும், குங்குளியம் இருக்கணும், கடுகு இருக்கணும், மருதாணி விதை. அதனால தான் பெண்கள் மருதாணி விதையெல்லாம் போட்டாச்சுன்னா அந்த பேய் பிசாசு வராது. இப்போல்லாம் நாகரிகத்தில் என்னென்னமோ போடுறோம், மருதாணி விதையை கண்டால் பேய் அலறி அடித்து போவோம். இரவு நேரங்களில் ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் இப்போ அகால மரணங்கள், துர்மரணங்கள், தீய ஆவிகள் எல்லாம் நடமாட்டோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லார் வீட்டிலையும் தர்மம் சக்தியும் குலைந்து போய்விட்டது. ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டில் வாசலில் செம்மன் பட்டை போட்டு கோலம் போடுங்க, பசுஞ்சாணத்தில் தெளிங்க, பச்சரிசி மாவு, மாப்பொடி, மஞ்சப்பொடி, இது ரெண்டுலேயும் தான் கோலம் போடணும். இந்த கோலப்பொடி கல்லுப்பொடியில் எந்த புண்ணியமும் கிடைக்கல. அதனால் உங்கள் வீட்டில் மனம் கோணாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. இன்றைக்கி போட்ட ட்ரெஸ்ஸை நாளைக்கு போடாதீங்க. வீட்டில் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியாக இருங்க. உண்ணும் உணவு சாப்பிடும்போது இறைவனை நினைத்து சாப்பிடுங்க. காக்காய்க்கு உணவு வைங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படத்துக்கு நெய்வேத்தியம் வச்சு தீபாராதனை பண்ணதுக்கப்புறம் மதிய உணவு எடுத்துக்கோங்க. பழையதை நோக்கி திரும்பி வாருங்கள். உங்கள் வாழ்வு சிறக்கும், செல்வம் சிறக்கும். மகாலட்சுமி உங்கள் வீட்டிலே தங்குவாள். குபேரன் உங்கள் வீட்டு கதவை தட்டுவான். இதையெல்லாம் செய்து பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு வீடு நல்ல பூத்து குலுங்கும், வசந்தம் ஈடேறும். தமிழ் புல்லட்டின் சேனலுக்காக விஜய ரகுநாதனோடு அடியேன். உங்கள் அன்பன். நன்றி, வணக்கம்.